வாங்க பாப்பா வாங்க. நீங்க வர்றது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். இந்த விஷயமும் இந்த வீட்டுல நடந்த பிறகுதான் எனக்கு தெரியும். ஓல்டானப்பா ஓல்டான், இந்த விஷயத்தெல்லாம் போய் மாப்பிள்ள கிட்ட சொன்னா. வாங்க வாங்க, என்னங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்களே, ரத்த கொதிப்பு அதிகமாயிடும் டாக்டர் சொன்னா. மாப்பிள்ள உட்காருங்க. ஆமா எனக்கு கூட கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? ஆமா என்னமோ வேலை இருக்குது. நான் வர்றேன். சாப்பிடுங்க பிரபாவை, நீங்க நல்லா வச்சிருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதோட லட்சத்துல ஒரு மாப்பிள்ள கூட இப்படி இருக்க மாட்டாரு. பிரபா பேச்ச நீங்க தட்டுறதே இல்லை. பிரபாவினுடைய அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் அப்படின்னு வேற சொல்றாங்க. விஷயம் தெரியாதவர்கள். இதையெல்லாம் கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரபா எங்களுக்கு ஒரே மக. நீங்களும் எங்க கலாமணி மாதிரி தான். நீங்களும் பிரபாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. பணத்தை பத்தி கவலை வேண்டாம், நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கும் பிரபாவுக்கும் ஒரு தனி வீடு இருந்தா போதும். நிறுத்துங்கள். தனி வீடாம் தனி வீடு, புரிந்து விட்டது உங்கள் திட்டம். காரணம் இல்லாமல் எதற்கடா இந்த விருந்து என்று பார்த்தேன். விஷம் கொடுக்க என்று இப்பொழுதுதான் புரிகிறது. பெண் கொடுத்தவர்கள் பேச்சை கேட்டு கண் கொடுத்தவர்களை தள்ளிவிட நான் பித்தன் அல்ல. என் அண்ணனும் அண்ணியும் தான் நான் வணங்கும் தெய்வங்கள். அவர்கள் வாழும் வீடுதான் எனக்கு உலகம். அவர்களிடமிருந்து யாராவது என்னை பிரிக்க முயன்றால் அவர்கள் தான் என் ஜென்ம விரோதி. ஐயோ பகவானே, என் பிரபாகதி இப்படியே ஆகணும்? ஓல்டானம்மா ஓல்டான், ஏன் இந்த முகாரி ராகம்? நான் முறேன் பாத்தீங்களா, மாப்பிள அப்படி எப்படின்னு என்ன மரியாதை குறவா பேசிட்டு போயிட்டாரு. மாப்பிள மரியாதை குறவா பேசிட்டாரா? யாரா ஒண்ணியா இல்ல அது? ஆமா அப்பா ஆமா, 25 வருஷமா உங்களால முடியாத இந்த காரியத்தை மாப்பிள ஒரு நிமிஷத்துல செய்துட்டு போயிட்டாரு. அப்பாடா அவன மாப்பிள கடுமையா பேசிட்டாரோ? போடுங்க உங்க கரிசல போய் பாடுங்க உங்க மூலையில. புறாக்கி ஒரு முடியை கருக்க வேண்டாம். பிரபா என்ன இது? பேப்பர். அது தெரியுது. அங்க அண்ணி தனியா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நீங்க உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கியா? உங்க அண்ணிக்கு தான் வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சு பழக்கம், எனக்கு ஒண்ணும் பழக்கம் இல்ல. அட பெரிய ஜமீன்தார் பொண்ணு, வேலை செஞ்சு பழக்கம் இல்லையா? இப்ப மரியாதையா போறியா இல்லையா? கீழே என்ன வேலைக்காரியா வச்சுக்குவா? கல்யாணம் செய்துக்கிட்டு வந்தீங்க, ஏதாவது பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும். போ கீழே. அப்பா அப்பா பாப்பா, எனக்கு தலையே சுத்து. எங்க போற சுலோச்சனா? அவங்க சின்னவங்க, ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியா போயிடும். நீ ஏன் வீணா மனசு அலட்டிக்கிற? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க கூடாது. வா. என்ன நீ இது? பிரபாவோட புடவையெல்லாம் நீ துவைச்சு காய போடுற? அவ எங்க போயிட்டா? அவ சமையல் செய்யறா. ஏன் நான் துவைக்க கூடாதா? இந்த பாரண்ணி, அவளை நீ தான் கெடுக்கிற. உன்னோட வேலைகளை அதிகமாக்குறதுக்காக நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அப்படி சொல்லாதே வாசு, உன்னை போல அவளும் எனக்கு ஒரு குழந்தை தான். அண்ணி, உனக்கு குழந்தையா இருக்கிறதுக்கு அவ லாயக்கு இல்ல, அவளுக்கும் தாயாரா இருக்கிறதுக்கு அவங்க அம்மா ஒருத்தி தான் லாயக்கு. சத்தம் போட்டு பேசாதே, அவ காதல பட்டா வருத்தப்பட போற. அட என்ன செய்வா? கழுத்தை திருவிடுவாளா? இந்த பார், இனிமே அவளோட புடவையை அவ தான் துவைக்கணும். இல்ல அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பாவத்துக்காக நான் துவைக்கிறேன். ஓ வருக வருக, மேன்மை தங்கிய இளவரசி அவர்களே வருக. இட்டடி நோக, எடுத்தடி கொப்பளிக்க, மாடியிலிருந்து இறங்கி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே. அதிகமா ஒன்னும் பேச வேண்டாம். என்ன உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கலன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கதான் போகுது. அண்ணி கொண்டாங்க. வாசு கொண்டாங்க. இதெல்லாம் கொண்டுட்டு போய் காயப்போடு. முடிக்காத போ. அப்பா இன்னைக்கு சாயந்தரம் மெயில்ல எந்த இருக்கு பாரு, தண்டவாளத்துல தலையை கொடுக்க போறேன். ஏண்டா பின்ன என்ன பாது? என்ன இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கிறேன், சொக்கா தச்சு போட்டுக்கணும்னு சும்மா நாள டூப் விட்டு 50 ரூபா காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு கண்டபடி பேசினா. நீ ஏண்ட அவகிட்ட கேட்ட? பின்ன நீங்களா அதை கொடுங்கப்பா. என்கிட்ட ஏதுடா பணம்? நான் பணத்தை தொட்டேன் 25 வருஷங்களாச்சு. அம்மா கிட்டையாவது வாங்கி கொடுத்துறப்பா.
நீ கேட்ட அவ கொடுக்க மாட்டேன்ட்டாளே நான் கேட்டா எப்படிடா கொடுப்பா என் கண்ணு ஏப்பா ஏப்பா உங்க காதை கொடுங்களே என்ன என்ன நான் பிரபாவை பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன் நான் கூட நினைச்சேன் உங்களை அனுப்பலான்னு இப்பவே போய் பார்த்துட்டு வந்துருக்கேன் குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் ஒரு 50 ரூபா இருந்தா ஆள பாருங்க 50 ரூபா இந்தாங்க 100 ரூபா போய் துணி மணி பழம் பிஸ்கட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க பணத்தை யாராவது பறிச்சுக்க போறாங்க ஜாக்கிரத அப்பா உங்களுக்காகத்தான் நாடகம் வச்சிருக்கிறேன் கனக்கச்சிதமா 6 மணிக்கெல்லாம் வந்துடணும் எனக்கு டிக்கெட் ஐயோ நீங்க கேட்டுக்கு வந்துருங்க நாங்க சொல்லி வைக்கிறோம் உள்ள வந்துடலாம் வரட்டுமாப்பா கண்டிப்பா வந்துடணும் என்ன நீலா வரல தெரியுமா என்னடா அது முன்னே வரேன்னு சொன்னா இனி எப்போ வர்றது நாடகம் ஆரம்பிக்க இன்னும் 6 மணி நேரம் தானே இருக்கு தியேட்டர்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு தெரியுமா ஒரு ஐடி நான் போய் நீலாவை கூட்டிட்டு வரேன் சரி நீங்க வேலையை பாருங்க அவன் பொன்ராஜ் ட்ரெஸ் ரூம்ல இருக்கானா எல்லாம் இருக்காங்க முதல்ல போ நீலா நீலா யாரும்மா நீ என்ன தெரியலீங்களா சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் யாரும்மா நீ தெரியலையே என் பேரு சரோஜா சரோஜாவா எந்த ஊரு யாருடைய மகள் எனக்கு இந்த ஊரு தான் நடேசமுரியார் மக நடேசமுரியார் மகளா நடேசமுரியாருக்கு இப்படி ஒரு மக இருக்கான்னே தெரியாது எனக்கு யாருக்குமே தெரியாது நான் சின்ன வயசுல இருந்து சித்தப்பா வீட்டுல வளர்ந்தேன் இப்பத்தான் பெத்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அங்கேயும் சரி இங்கேயும் சரி அனாவசியமா வெளியே தெருவ போறது கிடையாது கோயில் குளங்களுக்கு போவேன் தேரு திருவிழாவுக்கு போவேன் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் உட்காருமா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் இல்ல உட்காரு நடேச முதலியார் பாக்கியசாலிதான் எனக்கு ஒரு மகன் இருக்குத கொஞ்சம் அசந்து மறந்தா அத நாடக உத்திக்கல தான் போய் பிடிக்கணும் நாடகமா ஆமாமா இந்த ஓல்டான் ஓல்டான்னு சொல்லிக்கிட்டு ஒரு முட்டா போய் இருக்கானே அவன் எப்ப பார்த்தாலையும் நாடக நாடகம்னு என் மகளோட சுத்திக்கிட்டு அலையறான் ஐயோ அந்த ஆள் அப்படி சொல்லாதீங்க பாவம் மனசு உடைஞ்சு போகும் ஆமா நீ எங்க வந்த அது கோயில்ல கதா காலட்சேபம் அப்படியே நீலாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படியா நீலா நீலா ஆமா என்ன காலட்சேபம் ருக்மணி கல்யாணம் ஏன்பா கூப்பிட்டீங்களா கதா காலட்சேபத்துக்கு ஒன்னு கூட்டிட்டு போறதுக்கு உன் சிநேகிதி சரோஜா வந்திருக்கா சரோஜாவா எனக்கு அப்படி ஒரு சிநேகிதியே கிடையாதேப்பா இவளா இவ சரோஜா இல்லப்பா சரோஜனி ஓஹோ சரோஜனியத்தான் சரோஜான்னு சுருக்கமா வச்சிருக்கியா ஏம்மா முடிக்கிற கூட போய் ருக்மணி கல்யாணம் கேட்டுட்டு வா வேண்டாம்ப்பா எனக்கு ருக்மணியும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம் ஏண்டி நீலா அப்படின்னா நீ நாடகத்துக்கு தான் போவியா அப்படி கேளுமா நீலா உன் சிநேகிதியை பார்த்தாவது உனக்கு புத்தி வரப்படாது புறப்பட்டு போம்மா இல்லப்பா இப்ப புறப்படன்னு சொல்லுவீங்க அப்புறம் ஏன் போனேன்னு திட்டுவீங்க சச்சிதானந்தம் ஏங்க நீங்க கதா காலட்சேபம் கேட்க போனா திட்டுவீங்களா சரி சரி உங்க பொண்ணை நீங்க நாடகத்துக்கு அனுப்புங்க நான் வர்றேன் இந்தம்மா இரு இரு நானும் உன்ன போலதான் நாடகம்னா எனக்கு வேப்பங்க இதுக்குள்ள கோவிச்சுக்கிறிய பாரம்மா பாரு நடேசமுதலியார் மகளை பாரு நீ இருக்க என் மக புறப்படுமா சீக்கிரம் மாட்டேன்ப்பா எனக்கு பயமா இருக்கு ஏண்டி நீலா ஆமா நம்ம என்ன நாடகம் நடத்த போறோமா இல்ல சினிமா பார்க்க போறோமா நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்கு பயமே நடி பயம் அப்படி கேளுமா நீலா நான் சொல்றேன் நீ போயிட்டு வா நான் போக மாட்டேன்ப்பா அட கடவுளே கடவுளே ஏண்டி நீலா உங்க அப்பாவே விரும்பி என்னோட அனுப்பும் போது நீ மாட்டேங்கிறியே அடி பைத்தியக்காரி சும்மா வா எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன் உனக்கு என்ன நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்புறம் அப்பா சத்தம் போடும்போது நீ வந்து பதில் சொல்லுவேன் நான் ஏம்மா சத்தம் போட போறேன் நான் என்ன அவ்வளவு முட்டாளா இல்லப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் கூட்டிட்டு போ நீலா அவர்தான் எல்லாம் தெரியும்னு சொல்றாரடி வாடி அப்பா அப்புறம் திட்ட மாட்டீங்களேப்பா சச்சிதானந்தம் அப்புறம் சத்தம் போட மாட்டீங்களே சச்சிதானந்தம் போயிட்டு வரேன்ப்பா சச்சிதானந்தம் வரேன்ப்பா சச்சிதானந்தம்